உடல் சூடு, அப்புறம் வந்து அந்த விதைப்பையோட சூடு, இதை வச்சு தான் எல்லாமே வைக்கும் போது சூட்டை சமப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட தான் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்குது. இரும்பும் கூணாங்கிறது அது ஒரு நண்புழு வெரைட்டி. நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தானே ஒரு கெமிக்கல் எடுக்கிறதுக்கு பதிலாக மண்புழு சாப்பிட்லான்றீங்க. ஐயப்பூனா சித்தர் சொல்லப்பட்டு தான் நான் சொல்ல முடியும். திருமணத்துக்கு முன்னாடி இந்த விந்தணு டெஸ்ட் உயிரணு டெஸ்ட் எடுக்கக்கூடாது. நிலக்கடலாம் வெளிநாட்டு உணவு, பாதாம் நம்ம நாட்டோடது. ஒரு காலத்தில் நம்ம நாடு தான் பணக்கார நாடு. ஆனால் அந்த மெலட்டோனின் சுரந்தா தான் விந்து சுரக்கும். எல்லாமே சுற்றி சுற்றி சூட்டை சுற்றி சுற்றி தான் வரும். அப்புறம் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் காலையில் தான் அதிகமாக இருக்கும். இந்த பசங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க, நைட்டு ஒரு மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு எழுந்திருக்கிறது. ஒரு 10 கிராம் சீரகம், ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய், ரொம்ப ஈஸி, செக்கலாட்டு நல்ல எண்ணெய் போட்டு. அப்புறம் வெளியூர் இருந்துட்டு குழந்தை பிறக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒருக்கு வந்தாலும் இப்போ குழந்தை பிறக்காது, புரிஞ்சுக்கல. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். என் நேரம் ஜட்டி போடுறது, லுங்கி கட்டாமல் அந்த டாய பேண்ட் போடுறாங்க, நைட் பேண்ட்டு. ஆமாம், அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை. விதைப்பை சூட்டுக்கு இப்போ வந்து ஒருத்தர் வந்து அலோபதி மெடிசன் பிரச்சனை வருது, அலோபதி போய் டாக்டர் யாரையோ மீட் பண்ணுறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னு அனுபவமிக்க ஒரு சித்த மருத்துவரை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, டாக்டர் அறிவுரைப்படியே மருந்து மாத்திரைகள் எடுக்க ஆரம்பித்தாலும் இந்த பிரச்சனைகளை வந்து எவ்வளோ காலத்தை சரி பண்ண முடியும், அவங்களால அந்த பிரச்சனைக்கு தீர்வு வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்? இப்போ நாங்கள் பண்ணுறதை ப்ராப்பராக சொல்லிடுறேன். நான் முதல்ல டெஸ்ட் எடுப்போம், செமன் டெஸ்ட்டு ஹார்மோன் டெஸ்ட் எடுப்போம், ரெண்டு போதுமானது. ரொம்ப அவசியமான அந்த ஸ்க்ரோட்டல் ஸ்கேனு, சரி, அதோட முடிஞ்சிருச்சு. ஆண்களுக்கு டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி, புரிஞ்சுதுங்களா? அப்புறம் வந்து டெஸ்ட் எடுத்துட்டு 3 மாதம் மருந்து கொடுப்போம், திரும்ப டெஸ்ட் எடுப்போம், எந்த அளவுக்கு மாற்றங்கள் தெரியுதுன்னு பார்ப்போம். அதை பொறுத்து நம்ம டைம் முடிவு பண்ணலாம். அதில் அவங்க வாழ்க்கை முறை எவ்வளோ மாற்றிருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 50% அவங்களோட வேலை, புரிஞ்சுது? எதுவுமே நம்ம சித்த மருத்துவத்தில் எல்லாத்துக்கும் வேலை செய்யுமான்னு நீங்கள் கேட்டீங்கல்ல. உடல் சூடு, அப்புறம் வந்து அந்த விதைப்பையோட சூடு, இதை வச்சு தான் எல்லாமே வைக்கும் போது சூட்டை சமப்படுத்துறதுக்கு நம்மகிட்ட தான் அவ்வளோ ஆயிரக்கணக்கான மருந்துகள் இருக்குது. சரி, புரிஞ்சுதுங்களா? அதை சரி பண்ணாலே எல்லாமே சரியாயிருமில்ல உங்களுக்கு. சரி சரி, இன்னும் எனக்கு இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இது. சொல்லுங்கள். சித்த மருத்துவத்தில் இவ்வளவு மருந்துகள் நிறைய அவைலபிளாக இருந்தாலும் மருந்துன்னு வாங்க போகும்பொழுது அதோடைய விலை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க. சில இடங்களில் ரொம்ப, சில நேரங்களில் ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது, வேரி ஆகுது ஒவ்வொருத்தரை பொறுத்து, ஹாஸ்பிட்டல் பொறுத்து, டாக்டர் பொறுத்து, இந்த மாதிரிலாம் வேரி ஆகுது. இது வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் எல்லாம் மக்கள் வாங்கக்கூடிய சாதாரண விலைகளே கிடைக்குமா? நான் வந்து சொல்கிறது என்னென்னா, மக்கள் மனநிலை தான் அதில் முக்கியம்னு சொல்லுவேன் நான். ஒரு இல்லைக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நவீன மருத்துவத்தில் இதுக்கு மருந்து இல்லை, சத்து மருந்துகள் மட்டும்தான். அப்போ நமக்கு இது முக்கியமான பிரச்சனை போகணும். இன்னைக்கு 100 ரூபாய்க்கு நமக்கு 200 ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் கிடைக்கும், அதில் ஒரு சாக்குப்படியில் போட்டு அது 500 ரூபாய்க்கு விற்பாங்க. ஓகே, புரிஞ்சிச்சில? இயற்கைன்னு சொல்லி இயற்கை அங்காடின்னு இப்போ விற்று அவ்வளோ ஆர்கானிக், ஆர்கானிக் மோகத்தில் திரியிறாங்க, புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆர்கானிக் மாற்றும் போது இருக்கும்போதுதான் இந்த மூலிகையில் சமாச்சாரம் எவ்வளோ பெரிய இதாக இருக்கும். இன்னைக்கு நடைமுறை சாத்தியம் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, செய்யற பிரச்சனை ப்ரிப்பேர் பண்றது கஷ்டமா, அதனால விலை அதிகமா இருக்கு. வேலையாளு மூலிகை கிடைக்கிறது, சரி, எல்லாமே பிரச்சனை இருக்கும்போது மக்கள் மனநிலை இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணான்னு மைண்ட் செட் இல்ல. ஆர்கானிக் செலவு பண்ணலாம், ஆனா சித்த மருத்துவம் நம்ம நாட்டு மருந்து கடையில போய் பூஜை பண்ணல 50 ரூபாய்க்கு 50 கிராம் பொடி வாங்கி சாப்பிடுவேன்னா எப்படி நடக்கும்? இல்லாத பிரச்சனை, மருந்தே இல்லாத பிரச்சனையை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், புரிஞ்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு எளிய மக்கள் நார்மலான குடும்பத்திற்கு இருக்கும் இருக்கும் பிரிச்சு வாங்கிக்கணும், பிரிச்சு வாங்கிக்கணும். தங்கம் இல்லாத வெள்ளி அந்த மாதிரி கொடுக்கலாம். அது மாதிரி அவங்கள சொல்லி ஓப்பனாக பேசி கரெக்ட் பண்ணிக்கணும். பொதுவாக நீங்கள் டிவியில் வர்ற அந்த வீடியோவில் வர்ற டாக்டர்ஸை பார்த்து பேக்கேஜ் மாதிரி இல்லை, அந்த டாக்டர்ஸ் போகாதீங்க. அப்போ மருந்து எழுதி இவ்வளோ மருந்துன்னு பணம் கேட்குற ஆளுகிட்ட போனீங்கன்னா பலன் கிடைக்கும். இந்த மருந்து எழுதியிருக்கிற, இந்த மருந்துக்கு இவ்வளோ போனால் நீங்கள் இவ்வளோலாம் சாப்பிட்டு வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. மொத்தமாக பேக்கேஜாக 3 மாதத்துக்கு இவ்வளோ தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல டாக்டர் போக முடியும். எந்த டாக்டருமே 14 நாள் கொடுத்து பார்ப்போம், 1 மாதம் கொடுப்போம், நீங்கள் வாங்க, அதுக்கடுத்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், அப்போ இன்ட்ராகேஸ் பண்ணல டாக்டர்கிட்ட, நான் இந்த தப்பு பண்ணேன் சார், இந்த தப்பு பண்ணேன், புரிஞ்சுது? அப்படி பண்ணும்போது அதை மாற்றுறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி அவங்கள கரெக்ட் பண்ணி கொண்டு வரணும். அரசு சித்த மருத்துவமனைகள்லையும் மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கான சிகிச்சைகள் இருக்குது, அசுகந்தா லேகியம் இந்த மாதிரி லேகியங்கள் இருக்கும், சரி, புரிஞ்சுதுங்களா? அந்த பஸ்மஞ்சந்திரங்கள் பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நம்ம அரசு மருத்துவமனை குறை சொல்ல முடியாது, புரிஞ்சுதுங்களா? அதை வந்து முழுமையாக நம்பி சித்த மருத்துவத்தை குறை சொல்லக்கூடாது.
ஏன்னா அரசாங்கங்கிறது பெரிய அமைப்பு, அந்த அமைப்பில் என்ன அவங்களால எவ்வளோ எல்லாத்தையும் பண்ண முடியும்னு சொல்லி பண்ண முடியாது. விலை கொண்ட மருந்துகள் சில விஷயங்கள் வருது, அதை கண்டினியூ பண்ணணும். அவங்க ரெண்டு மூணு நாள் நாளைக்கு தான் மருந்து கொண்டு கொடுக்க முடியும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், முறையான சித்த மருத்துவர் அருங்க, சுய மருத்துவம் இந்த விஷயத்தில் பண்ணாதீங்க, பக்குவங்கள் சொல்லித்தருவோம். நாங்கள் எப்போவுமே உங்களை வாழ்க்கை முறை எப்படி மாற்றணும், நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், கூடுதலாக என்ன பண்ணணும், இப்போ இந்த முருங்கை போல் பால் சாத்து சாப்பிடுங்க, கூட நான் நெறிஞ்சு கொடுக்கல நீங்கள் நெறிஞ்சு முடியல சாப்பிடுங்க, நீங்கள் முயற்சி எடுங்க, இப்படி நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஒத்துழைப்பு கொடுக்கணும், புரிஞ்சுதுங்களா? இல்லைன்னு வரும்போது என்ன செஞ்சாலும் பண்ண வேண்டிய சமாச்சாரம் இல்லை. நீங்கள் எதுக்காக சம்பாதிக்கிறீங்க? உங்கள் குழந்தைகளுக்கு தான் சம்பாதிக்கிறீங்க. இன்றைக்கி இன்ஃபர்டிலிட்டி சென்டர் பெரிய மாஃபியாவாகி போச்சு. 20 லட்சம் குழந்தை, நான் சொல்ல ரெண்டு பேர் இருந்தால் தான் குழந்தை பிறக்கும். ஒரு ஆளுக்கு வைத்தியம் மட்டும் இப்படி குழந்தை பிறக்கும், ஒரு ஆளுக்கு எந்த மருந்தும் இல்லைன்னு ஆகிப்போச்சுது. ஓப்பனாக வெறும் சத்து மாத்திரைகள் தான், புரிஞ்சுதுங்களா? அது இல்லாமல் பண்ணி என்ன பண்ண போகிறாங்க? வேறு மெத்தட்ஸ் எல்லாமே, ஆண்கள் கொடுக்குற மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஃபெயிலியர் தான். இந்த உங்கள் அனுபவத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு சித்த மருத்துவ மருந்துகள் எடுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குதா? நிச்சயமாக ஏற்பட்டுருக்குது, கண்டிப்பாக ஏற்பட்டுருக்குது, கண்டிப்பாக பண்ண முடியும். நான் இதே செட்டப் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் பணம் வாங்கிட்டாங்கன்னு நம்மளை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக 3 மாதத்தில் ஒரு டெஸ்ட் எடுத்துக்குவேன். எடுத்து எந்த அளவுக்கு கூடியிருக்குன்னு பார்த்துட்டு தான் அப்புறம் கண்டிப்பாக பண்ணுவோம். இது அஃபோர்டபுளாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தப்பான்னு நினைக்காதீங்க. மக்கள் மனநிலை தான் முக்கியம். சரி டாக்டர், இதுக்கு நம்ம செலவழிக்கணுமான்னு மைண்ட் செட்டோடு வர்றவங்களுக்கு பண்ணவே முடியாது. அவங்க போய் ஒரு இடத்துல ஏமாறுவாங்க. ஆனால் வந்து ஜெனியூனான மருந்துகளுக்கு, விலையோட இருந்த மருந்துகளுக்கு பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து கூலிங்கிறத மருந்தை விட அதிகமாகிருச்சு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருவேளை வந்து மக்கள் அதிகமாக சித்த மருத்துவ பயன்படுத்தினாங்கன்னா மாஸ் ப்ரொடக்ஷன் ஆச்சு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ண முடியுது அப்படின்னா குறைய விலை குறையும். இப்போ நான் சொல்கிறது 5%, 4% மக்கள் தான் சித்த மருந்துகளை தேடி போகிறாங்க. இதே ஒரு 25% வந்து நம்மகிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லை, வந்தால் உருவாக்கணும். ஓகே, ஏன்னா இன்னைக்கு நவீன மருந்துகளை மருந்து கம்பெனி ஆளுது. இது இன்னும் மக்கள் கையில் தான் இருக்குது, எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் இன்னும் சொல்கிற மருந்து எழுத மாட்டோம். இன்னமும் செய்கிற தன்மை இருக்குது. மற்ற மாற்று மருத்துவத்தில் கூட, மாற்று மருந்து சொல்ல மண்ணீர் மருந்து, ஆயுர்வேதா, யுனானி கூட மருந்து செய்கிறத பழக்கம் குறைஞ்சிட்டு போகுது. இன்னமும் பரம்பரை சித்த மருத்துவம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. படித்த பட்டதாரி மருத்துவம் நாங்களும் மருந்து செய்கிறோம், செய்யக்கூடிய தன்மை இருக்குது. உங்கள் டீம் தீவிரவாதமாக செஞ்சு மருந்து செய்கிற தன்மை இருக்குது. ஒரு மருந்தாவது நாங்கள் செய்வோம். 4 மருந்து கொடுத்தோம்னா ஒரு மருந்தாவது செய்வோம். எங்களுக்கு ஸ்பெசிஃபிக் மருந்து ஒன்று வச்சுருப்போம். இந்த வெரிகோசூல் சொன்னோம்ல, அதுக்கு அயப்பூனாக செந்தூரம்னு ஒன்று இருக்குது. இரும்பும் பூனாகங்கிறது அது ஒரு மண்புழு வெரைட்டி. இதெல்லாம் சொன்னால் மக்களுக்கு கடினமாக இருக்கு, ஆனால் நீங்கள் பண்ணுறதுக்கு அது நல்லது தான். ஏன்னா உயிர் பொருட்களில் டாக்ஸிக் வராதுல்ல, நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி தானே. ஏதோ ஒரு கெமிக்கல் எடுக்கிறதுக்கு போல மண்புழு சாப்பிட்லான்றீங்க. அயப்பூனா சித்தர்கள் சொல்லப்பட்டு தான் நான் சொல்ல முடியும். சரி, நான் படித்ததால சொல்ல முடியும், அதன்டிக்காக பேச முடியாது இல்லை. சரி, நான் சித்தர்கள் பாட்டில் இருக்கதால சொல்ல முடியும். அது வந்து டைரெக்டாக வெரிகோசில்னு சொல்லப்பட்டிருக்குது. விதைப்பைய சூட்டை குறைக்கும், விதைப்பை அடைப்பை நீக்கும். இப்படி அயப்பூனா இது மார்க்கெட்டில் கிடைக்காது, இதெல்லாம் செய்யணும். சரி, இப்போ இந்த மாதிரி மருந்துகளை பயன்படுத்தும் போது நிச்சயமாக பலன் கிடைக்கும். பொறுமை, விடாமுயற்சி, நம்பிக்கை, ஃபெய்த் பண்ணால் எல்லாமே பண்ணலாம். சரி, இப்போ நம்ம பேசின விஷயங்கள், சில மருத்துவ முறைகள்லாம் பேசியிருக்கோம் இல்லையா, இந்த விஷயங்கள்லாம் ஒரு ஆண் வந்து தன்னுடைய திருமணத்துக்கு முன்பாகவே சோதனைகள் செய்து இந்த மருந்துகளோ இல்லை இந்த மூலிகைகள்லாம் சாப்பிட்டு அவரை தயார்படுத்திக்கணுமா, இல்லை திருமணத்துக்கு பிறகு கொஞ்ச காலம் கழித்த பிறகு தனக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அதில் வந்து ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து அதுக்கு பிறகு ட்ரீட்மெண்ட் போகிறது சரியா? திருமணத்துக்கு முன்னாடி இந்த விந்தணு டெஸ்ட், உயிரணு டெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஓகே, ஏன்னா விந்தணுக்கள் டெய்லி மாறிக்கிட்டே இருக்கும். ஏதோ குறைவாக இருந்ததுன்னா அவருக்கு மனசு பிரச்சனை வந்துடும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், 50 மில்லியன் குழந்தையும் பிறக்காது, 10 மில்லியன் இருக்கு குழந்தையும் பிறக்கும். சரி, இதில் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரி, அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஏன் குழந்தை பிறக்குங்கிறது கடவுள் தான் முடிவு பண்ணுறாரு. குறைகளை தான் நம்ம டெஸ்ட்கள் மூலமாக கண்டுபிடிக்கிறோம். அதனால் திருமணம் மூலம் டெஸ்ட் எடுக்கக்கூடாது. நான் அந்த 52% மாணவர்களுக்கு பாதியாக குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் வாழ்க்கை முறை, நட்ஸ் எடுக்கிறது, நிறைய கீரை எடுக்கிறது, சுத்தமான பால் குடிக்கிறது, அப்புறம் இந்த முருங்கைப்பூ, தூதுவளம் பூ, வெள்ளரி விதை, இதெல்லாம் சாப்பிடலாம். அவ்வளோ உணவு தானே, அது நான் சொல்கிறது எல்லாமே உணவு தான். உணவுதான், வெள்ளரி விதையில் என்ன பிரச்சனை வரப்போகுது, நெருஞ்சி முள்ளு என்ன பிரச்சனை வந்து போகுது, நீர்முள்ளி விதை, முருங்கைப்பூ, பாதாம், பிஸ்தா, சாரப்பருப்பு, எல்லா பருப்புகளும் அழகாக சாப்பிட்லாம். நிலக்கடலை சாப்பிடக்கூடாது, அதையும் புரிஞ்சுக்கோங்க. நிலக்கடலை நம்ம நாட்டோட உணவு கிடையாது, அது சூட்டை அதிகப்படுத்தும். ஓ சரி, அதனால மற்ற பருப்புகள் நம்ம நாட்டோடது. இடையில பிரச்சனை ஓடிச்சு நிலக்கடலை, ஏழைகள் பயங்கரமான பிரச்சனைன்னு சொல்லி நிலக்கடலை வெளிநாட்டு உணவு, பாதாம் நம்ம நாட்டோடது. ஒரு காலத்தில் நம்ம நாடு தான் பணக்கார நாடு. நீங்களே வந்து உங்களை தாழ்த்திக்காதீங்க. பாதாம் இங்கே இருந்தால் உலகமெல்லாம் போச்சு. பாதாம் நிறைய சாப்பிட்லாம், பாலோட நைட்டு பால், நைட்டு ஒழுங்கான தூக்கம்,
இதெல்லாம் பண்ணால் அந்த மெலட்டோனின் சுரந்தா தான் விந்து சுரக்கும். எல்லாமே சுத்தி தான் வரும். நைட் தூங்குறதா, நைட்டு தூங்கலாம், குளிர்ச்சி கிடையாது. சூட்டை குறைக்கணும், ஆனால் கூலிங் பண்ணக்கூடாது. ஓகே, அதுக்கு தான் அந்த எண்ணெய் குளியல் வந்து சீரக தைலம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குளிச்சிங்கனாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க கண்டிப்பாக. வாரத்துக்கு இருமுறை புதன் சனி எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அப்புறம் வந்து ஒழுங்காக மோஷன் போகிற மாதிரி வாங்க, நைட் நல்லா தூங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு சந்ததி குற முடியும். பால் பொருட்கள் பேக்கெட் பால் இல்லாமல் கொஞ்சம் இயற்கையாக தண்ணி கலந்த பாலாக இருந்தும் பரவாயில்ல, ஒரு ஆல்ட்டை வாங்கி சாப்பிடுங்க. பருப்புகள் எடுத்துக்கோங்க, கீரைகள் எடுத்துக்கோங்க, கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக பின்னாடி வர பிரச்சனையை தடுத்துக்கலாம். ஒரு வருஷம் கழித்து டெஸ்ட் எடுத்தாலும் மனரீதியான பாதிப்பு உருவாகாதீங்க. புரிஞ்சுங்களா? இது நம்ம காரணம் இல்லை. இன்னைக்கு சமூகமே உலகமே இப்படி இருக்குது. இவ்வளோ சுகர் காரணம் நம்ம காரணமா இல்லை இல்லையா? புரிஞ்சு, அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். இது ஆண்மைக்குறி நடிச்சு அவனுக்கு ஒரு எக்ஸ்போசரே ஆண்களுக்கு இல்லை. அவன் யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டான் அந்த எல்லா விதமான நோய்கள் பிரச்சனை ஸ்ட்ரெஸ்னால அவனுக்கு. இது ஒரு நோய், அவ்வளோதான். நீ காரணமே இல்லை. நீயே உணவு பண்ணி தயாரிச்சு சாப்பிட முடியும், கிடைக்கிறதா சாப்பிட முடியும், சம்பளத்துக்காக சில வேலைக்கு போகிறோம். நம்ம வாழ்க்கை முறை என்ன மாற்றலாம்? இது எப்படி ஃபைன் டியூன் பண்ணி நம்ம டாக்டர் சொல்கிறபடி கேட்டு நம்ம ஒழுங்கான குழந்தையை பெற்றுக்கலாம் சரி அப்படி முடிவுக்கு வரணுமே தவிர, நோயோட போராடி இது ஏன் வந்துச்சுன்னு நம்ம காரணம் கண்டுபிடிச்சோம்னா நடக்காது. பாதி பாதி குறைஞ்சது காரணம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க எதனால் குறைஞ்சுன்னு சொல்லி. நாங்கள் சொல்கிற காரணம் சூடுங்கிறதுல நாங்கள் முடிச்சுக்கிறோம். இப்போ நம்ம வெப்ப நாட்டில் வாழ்கிறதுனால நம்ம வெப்பத்தை குறைக்கக்கூடிய வைத்தியம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரி சார், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது அலோபதியிலேயோ இல்லை வேறு நவீன மருத்துவத்தில் ஏதோ ஒரு மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவரும் இந்த சித்த மருந்துகளை ஒரு டாக்டர் அறிவுரைப்படி சேர்த்து எடுத்துக்கலாமா? இந்த உணவு மாதிரி எடுத்துக்கலாம். ஒன்று, வெள்ளரி விதை, முருங்கைப்பூ, இந்த மாதிரி சமாச்சாரம், தூதுளை பூ ஐட்டங்கள், இது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் நவீன மருத்துவத்தில் வெறும் சத்து மருந்துகள் தான் கொடுப்பாங்க. ஆண்களுக்கு முறையான மருத்துவம் இல்லை. ஆண்களுக்கு பெண்களுக்கு தான் ஹார்மோன் சிகிச்சை, ஆண்களுக்கு ஹார்மோன் சிகிச்சை இல்லை. டெஸ்டோசிரான ஹார்மோன் கொடுத்தா அவருக்கு விரைப்புத்தன்மை தான் அதிகமாகவே தவிர அப்போதைக்கு தரவ திரும்ப குறையாது. டெஸ்டோசிரான் வெளியிலேருந்து செலுத்தினா உள்ள டெஸ்டோசிரான் கொஞ்சம் கொஞ்சம் சுரந்துட்டு இருக்குது, வீணாக போயிடும். டெஸ்டோசிரான் சைட் எஃபெக்ட்னு படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். நம்ம ஹார்மோன் தானே செலுத்திடலாம், பெண்களுக்கு ஹார்மோன் செலுத்திடலாம், ஆண்களுக்கு ஹார்மோன் பண்ண முடியாது. அது ஒரு தொற்பு இருக்குது. டெஸ்டோசிரான் ஹார்மோன் ரெண்டு வேலை செய்யுது, விந்து உற்பத்திக்கு ஒன்று, விரைப்புத்தன்மைக்கு ஒன்று. இல்லை டாக்டர் வந்து ஏதோ வேறு சில மாத்திரைகள் சத்துக்கான சாப்பிடலாம், சத்து மாத்திரை சத்து இதை சேர்த்து தாராளம் சாப்பிடலாம். சரி சார், அதில் எந்த சம்மந்தம்? நம்ம உணவு சாப்பிட நம்ம மருந்துகளே எடுத்துக்கலாம். அவர் கொடுக்குற சத்து மாத்திரை தான், நம்ம கொடுக்குற சத்து மாத்திரை தான். சரி சார், அப்புறம் ரெண்டு ஒன்று தானே. டெஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சார், அடுத்ததான் ஒரு ஆண் இந்த பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது சித்த மருந்துகள் நம்ம நிறைய பேசணும், ஆனாலும் இந்த மருந்துகளை எனக்கு வேணாம். முதல்ல வந்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களே வச்சு ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி வீட்டு வைத்தியத்திலேயே இதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் ஏதாவது இருக்குதா? முதல்ல முருங்கை, முருங்கை விதை, முருங்கை பூவு விதை. விதை எப்படி சாப்பிடணும் சார்? விதையை அப்படி கடித்து சாப்பிட்லாம், வறுத்து சாப்பிட்லாம், பருப்பு மாதிரியே சாப்பிடுங்க. தேடி கண்டுபிடிச்சி முருங்கை விதையை சாப்பிட்லாம். சரி, நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகே, நிறைய முருங்கை விதை இப்படி பெண்களுக்கு நல்லது, அயன் கூடும், அதில் நல்ல சத்து இருக்குது அதில். அப்புறம் வந்து நெரிஞ்சி முள், நான் சொன்னது நெரிஞ்சி முள், பாதாம், பிஸ்தா பருப்புகள் வெரைட்டி. புரிஞ்சுங்களா? வேணா அஸ்வகந்தா சொல்லணும், நல்லா அஸ்வகந்தா கிடச்சதுன்னா ஆன்லைனில் கிடைக்குது, அது மாதிரி பயன்படுத்தலாம். இது மாதிரி பால் பொருட்கள் அதிகம் பயன்படுத்துறது, அப்புறம் எண்ணெய் குளியல், இரவு நைட் ஷிஃப்ட் பார்த்தோம்னா நைட் ஷிஃப்ட்டை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். நைட்டு தூங்கலைன்னா ஹீட்டு, பகலில் தூங்குனா ஹீட்டு. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் டெஸ்டோஸ்டெரான் லெவல் காலையில் தான் அதிகமாக இருக்கும். இந்த பசங்க ஒரு பெரிய தப்பு பண்ணுறாங்க, நைட்டு ஒரு மணிக்கு தூங்கி காலையில் 10 மணிக்கு எந்திக்கிறது. டெஸ்டோஸ்டெரான் அதிகமாக இருக்கும்போது தூங்கிட்டு இருப்பார் இவர். புரிஞ்சிட்டிங்களா? 11 மணிக்கு மெலட்டோனின் ஹார்மோன் நைட்டு 11 மணிலேருந்து நைட் காலையில் 6:30 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ சுரந்தா தான் சுரக்கும், இருட்டில் தான் சுரக்கும். நீங்கள் 11 மணிக்கு படுத்தினா 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னால் அது ஒழுங்கான தூக்கம் இல்லை. 6:30 மணிக்கு சூரியன் வந்தோன்னா நம்ம விழிப்பு தட்டிடும். அப்போ நீங்கள் படுக்கையில் பிறந்தோன்னா சூடு தான். அதனால தான் நம்ம தூங்கி எழுந்து உடனே குளிக்கிறோம் அந்த சூட்டை கரெக்ட் பண்ணுறதுக்காக. பகலில் தூங்கினாலும் சாயந்தரம் குளிக்க சொல்லுவாங்க. புரியல? நல்லெண்ணெயில் ஜீரகம் போட்டி, ஒரு 10 கிராம் ஜீரகம், ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய், ரொம்ப ஈஸி, செக்கலாட்டு நல்லெண்ணெய் போட்டு காய்ச்சிங்க. ஜீரகம் ஒடியணும், பக்குவத்தை தலைக்கு தேய்ச்சி 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்ல வெந்நீர் தான் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா, நகை கண் சூட்டில் வெந்நீர் தான் குளிக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். மத்தியானம் தூங்காதீங்க, வெயில் அலையாதீங்க, குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடாதீங்க, அன்னைக்கு உடற்பயிற்சி வச்சுக்காதீங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சமமாக்கிடும், ஜீரகத்தையில் சமமாக்கும், கீட்டை சமப்படுத்தும். எல்லாமே சித்த மருத்துவம் சூடு குளிர்ச்சியில் தான் அடங்கியிருக்குது. சரி, இந்த சூட்டை சரி பண்ணாலே போதுமானது. இந்த சூடுங்கிறது நவீன மருத்துவம் இந்த விந்தணு குறைகளை மட்டும்தான் ஏற்றுக்குது. எல்லாத்துக்கும் ஏற்று காலம் வரும் இன்னும் கொஞ்சம் நாளில் சார். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு ஏதாவது சோதனைகள் செஞ்சு பார்க்கும் பொழுது அவருக்கு எந்த குறைபாடும் இல்லை, தேவையான அளவுக்கு விந்தணுக்கள் இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருக்குது.
பெண்ணும் நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கும் எந்த குறைபாடும் இல்லை. இப்படி இருக்கக்கூடியவங்களும் சில நேரங்களில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்வதில் தாமதமாகுது, அதற்கான காரணங்கள் என்ன? அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் ஏதாவது தகவல்கள் சொல்லணுமா? காரணம் இல்லாமல் குழந்தை பிறப்புங்கிறது இன்றைக்கி வந்து ரொம்ப அதிகம், கொஞ்சம் பேருக்கு இருக்க தான் செய்யுது. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். ஏன்னா அது பிறப்பும் இறப்பும் நம்ம கையில் இல்லை, கடவுள் கையில் இருக்குது, ஆண்டவர் கையில் தான் இருக்குது. பெரியவங்க பெரியவங்க தான் சொல்கிறாங்க. அதாவது அப்போ தான் நீ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பீங்க. அதை ஒரு ப்ரெஷர் ஆக்காதீங்க, சமூக குடும்ப பிரச்சனையை ஆக்காதீங்க, சண்டை போடாதீங்க, யதார்த்தமாக எடுத்துக்கோங்க. சூடு தான் என்னை பொறுத்தளவில் காரணம்னு சொல்லுவேன். காரணம் இல்லைன்னு மருத்துவ ரீதியாக காரணம் இல்லாமல் இருந்தாலும் ரெண்டு பேருமே எண்ணெய் தேய்ச்சி குடிங்க. அதே மாதிரி காலை 4 மணிக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கிற மதிக்கு அப்போ உடலுறவு கொள்ளுங்க, அந்த டேட்டை பார்த்து உடலுறவு கொள்ளுங்க. அப்புறம் வெளியூர் இருந்துட்டு குழந்தை பிறக்கலன்னு ஒரு பெரிய பிரச்சனை. இன்றைக்கி ஒரு வாரத்துக்கு ஒருக்கு வந்தாலும் இப்போ குழந்தை பிறக்காது, புரிஞ்சுதுங்களா? ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நாங்கள் வேலை செய்கிறேன், இங்கே வேலை செய்கிறேன் அப்படின்னு பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. அந்த ஓவலேஷன் கரெக்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணி அதே மாதிரி இன்னொரு பெண்களுக்கு வந்து ஆண்களுமே ரெண்டுமே நல்ல கிராமத்தில் ஏதாவது இருந்தோம்னா பசு வெண்ணெய் இருக்குது இல்லை, அந்த வெண்ணெயை காலையில் எழுந்துச்சு நவநீதன் பேர். அதனால தான் கிருஷ்ணருக்கு நவநீத கிருஷ்ணன் பேர் வச்சுருக்கோம். அந்த நவநீதத்தை காலையில் எடுத்து வெறும் வயிற்றில் அழகாக சாப்பிட்டாங்கனாலே ஒரு காரணம் இல்லாமல் 2-3 மாதத்தில் குழந்தை பிறந்துடும். அப்படியா? கண்ணு முன்னாடி நான் சொல்லி பார்த்துருக்கேன் நான், புரிஞ்சுங்களா? பெண்கள்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது, வெயிட்டை குறைச்சா போதும். 1 மாதம் நீ 2 கிலோ வெயிட் குறமா, பீரியட்ஸ் நார்மலாகிட்டு போகலாம் தான் பிறந்திருக்குது, புரிஞ்சு? இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்குது. இது வந்து ஒரு பல காரணங்களால் உள்ளது, புரிஞ்சுங்களா? ஒரு வியாதி இது மருந்துன்னு இதுக்கு பண்ண முடியாது, உங்களோட முயற்சி எல்லாம் சேர்ந்து தான், புரிஞ்சு? ஆண்களுக்கு இந்த பிரச்சனையில் நிராதரவு தான், யாருமே இதில் உதவி பண்ணுறதில்லை. அந்த உதவி நீங்கள் எடுத்து மனத்தெடுத்து பண்ணிக்கோங்க. மன அழுத்தம் அதிகமாகி மனவியாதி வரைக்கும் போயிடறாங்க. மனவியாதிக்கு மருந்து சாப்பிட்டா ஏற்கனவே இந்த பிரச்சனை அதிகமாயிரும். ஸ்ட்ரெஸ்ஸை குறைங்க, அதுக்கு அஸ்வகந்தாலாம் நல்ல வேலை செய்யும். அது மாதிரி செஞ்சு ஒரு நார்மலாக நடந்துக்கோங்க. 1 இயருக்கு மேலே உங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நார்மலாக இருந்தாலும் கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். சார், இந்த நிகழ்ச்சியில் வந்து கடைசி கேள்வியாக வந்து ஆண்கள் தங்களுடைய வாழ்க்கை முறையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும், ஏற்கனவே இந்த மாதிரியான தவறுகளை பொதுவாக செஞ்சிட்ருக்கிறாங்க, அதை மாற்றி எந்த மாதிரியான மாற்றங்கள் செய்யணும் சார்? இன்றைக்கி வந்து நவீன மருத்துவம் மருந்து இல்லாத போது சித்த மருத்துவத்துக்கு நிறைய பேர் வர்றாங்க. இதில் வந்து குறிப்பிட்ட இந்த நாள் அளவு இந்த அளவுலாம் இதில் வந்து பெருசாக கணக்கு இல்லை. 25% அவங்களுடைய உணவு முறை, 25% அவங்களுடைய வாழ்க்கை முறை, அப்புறம் 50% இதில் மருந்துகள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதிப்புச்சு. நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், எனக்கு சரியானு நடக்காது. நைட் ஷிஃப்ட்டு கண்டிப்பாக பார்க்கக்கூடாது, புரிஞ்சு? நைட் ஷிஃப்ட் பார்த்தா கேட்காது. இப்போ நாங்கள் எங்கள் மருத்துவத்துக்கே வர்றாங்க, நடக்கிறதா சொல்கிறேன் நான். வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே நாங்கள் மருந்து கொடுக்குறோம், நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு லேப்டாப்பை மடியில் வச்சு 8 மணி நேரம் உட்காந்துருக்கிறதுக்கு, உட்காந்துருந்து எங்கேருந்து நம்ம விந்துவை பெறுக்கிறது, புரிஞ்சுங்களா? 50 வருஷத்துக்கு முன்னாடி போகணும். இப்போ நம்ம சொன்னோம்ல, 50 வருஷத்துக்கு இல்லை 50% 52% விந்தணு குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இவன் 50 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம வாழ்க்கை முறை என்ன வந்தான், தானா இன்க்ரீஸ் ஆயிடும். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க, சைக்கிள் ஓட்டினா வாய்க்காலில் குளிச்சா, பேதிக்கு சாப்பிட்டா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா. எல்லா படத்துலையும் ஒரு 20 வருஷம் முன்னாடி பாருங்க, அம்மா எண்ணெய் தேய்ச்சி குளிந்தானே கத்தும், ஏர்போர்ட்லேயும் சரி ரயில்வே ஸ்டேஷன்லையும் சொல்லி. இன்னைக்கு அப்படியே என்னன்னே தெரியாது. நைட்டு வந்து நான் சொல்கிற மாதிரி 11 மணிக்கு 1 மணிக்கு படுத்து 8 மணிக்கு எந்திக்கிறது, புரியுது? யாருக்கா சம்பாதிக்க நான் ஒன்றுமே மாற முடியாதுன்னு சொல்றது. அப்புறம் ஜங்க் ஃபுட்ஸு, நம்ம பாரம்பரிய நட்ஸ் விதைகளை எப்படி சாப்பிட்றது, இது மாதிரி. இப்போ நாங்களாம் என்ன பண்ணுறோம்னா, 50% சொல்லலாம் டயட் சாட்டு. நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீ வாழ்க்கை முறை வாழணும். ஆண்கள் அணியக்கூடிய உடையிலையும் பிரச்சனைகள் இருக்குது. ஆமாம், அந்த பாக்ஸஸ், அந்த நம்ம சொல்கிறோம்ல, இப்போ வேட்டி கட்டி நம்ம கிழிச்சு விட்டோம், ஆமாம், இல்லை பட்டாப்பட்டி போட்டு காத்தோட்டமாக விட்டோம், இந்த இடத்துல அந்த கிராஸ் வருது இல்லை, இந்த இடத்துல நம்ம கட் பண்ணுற மாதிரி அமைப்பு நம்மகிட்ட பெருசாக கிடையாது. என் நேரம் ஜட்டி போடுறது, லுங்கி கட்டாமல் அந்த ட்ராயர் பேண்ட் போடுறாங்களே நைட் பேண்ட்டு, அதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை. விதைப்பை சூட்டுக்கு முக்கியமான பிரச்சனை. அதையும் போட்டுட்டு மேலே லேப்டாப் வச்சா அவ்வளோதான், எப்போவுமே 40 டிகிரி மாதிரி மேலே போயிடும். அதில் இப்போ விந்து உற்பத்தியே ஸ்பெர்மட்டோஜெனிசிஸே இதில் நடக்காது. சரி, ஸோ அதனால் மாக்கில் என்ன பண்ணால், டயட் சார்ட்டு 3 மாதம் கரெக்டாக இப்படி இருப்பேன், 6 மாதம் இதுக்காக லட்சக்கணக்கில் செலவழிக்க மாட்டேன், ஏன் குழந்தைய நான் பெற்றுக்குவேன் அப்படின்னு முடிவு எடுக்கிறவங்க 3 மாதம் டயட் சார்ட்டு, என்ன உடற்பயிற்சி, என்ன தேய்ச்சி, எப்படி குளிக்கணும், எப்படி பேதிக்கு சாப்பிடணும், என்ன உணவு முறை எடுத்துக்கணும். உணவு முறையில் நிறைய கலப்படம் இருந்தால் நாங்கள் உணவு முறை சொல்லுவோம். அந்த உணவு முறை என்ன உணவு முறை எடுத்துக்கணும், மருந்து எடுத்துக்கணும், 3 மாதம் இருந்து திரும்ப டெஸ்ட்டு, இதில் என்ன உணவு முறை மாற்றணும். அதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்க்கை முறைக்கு போயிடணும். போனால் கண்டிப்பாக நிச்சயமாக குழந்தை பிறக்கும். சரி, அளவெல்லாம் கூட கவலைப்படாதீங்க. அளவு தான் நான் முன்னாடி சொன்னேன்ல, 50 மில்லியன்னா 10 மில்லியன்னா 10 மில்லியன் தான் குழந்தை பிறக்கும். தேவையானது ஒன்று தானே. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஆண்கள் விந்து அணுக
உருவாக்குறதுக்கு பெறுவதற்கு வாழ்க்கை முறை மாற்றம் மிக மிக அவசியம். அதோட மருத்துவம் செய்தால் கண்டிப்பாக இயற்கையாக இயல்பாய் குழந்தை சாத்தியம். சரி டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். மேல் இன்ஃபர்டிலிட்டி சம்பந்தமாக நம்ம நிறைய கேள்விகள் கேட்டோம், ரொம்ப ஆழமாகவே விவாதிச்சோன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, இந்த தகவல்கள்லாம் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து திருமணமான ஆண்கள் மட்டுமல்ல, திருமணத்திற்கு தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லா ஆண்களுமே தெரிஞ்சிருக்கணும். இந்த வீடியோவை தேவையானவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேட்ட கேள்விகள், சார் சொன்ன பதில்கள், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய பாராட்டுகள், இல்லை வேறு ஏதாவது சொல்லணுன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்ட்டில் எழுதுனா மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள்கிட்ட எப்படி போய் சேர்ந்துருக்குது அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிட முடியும். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வில்சன். நன்றி, வணக்கம்.